Hi friends, welcome to Nellai Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக்சர் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த மிக்சர் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு 1/2 கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போறோம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க நிறைய ஊத்திர வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் இடியாப்ப உலக்கல சின்ன அச்சு இருக்குலையா அதுல வச்சிட்டு நல்லா உருண்டையா உருட்டி உள்ள போட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயை ஆல்ரெடி காய வச்சு வச்சிருவோம் இப்ப சூடான எண்ணெயில புளிஞ்சி விட போறோம் நல்லா சுத்தி விட்டுக்கலாம் நல்ல பெரிய சைஸாவே சுத்தி விட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே நம்ம எடுத்தா நமக்கு ரெடி ஆயிடும் எடுத்து தட்டில் தனியாக வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் அடுத்து காராபூந்தி செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு 1/2 கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு 1 கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் இதை வந்து நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கலாம் அந்தளவுக்கு அப்புறம் கரண்டியை வச்சு ஜல்லி கரண்டியை வச்சு மேலே ஊட்டினோன்னா கீழே வந்து நமக்கு முத்து முத்தாக விழும் நல்லா கரண்டியால் தேய்ச்சி ஊட்டிக்கலாம் காராபூந்தியும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து அந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் உடச்சி விட்டுக்குவோம் பொறிச்ச காராபூந்தியும் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி கடையில் கான்ஃபிக்ஸ் கிடைக்கி அதையும் வாங்கி பொறிச்சு அதோடு சேர்த்துக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால் கப் நிலக்கடலை பருப்பு நான் பச்சை நிலக்கடலை சேர்த்துருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை 1/4 கப்பு அதையும் எண்ணெயில் பொறிச்சு அந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போவே மிக்சர் அடுத்து 1/4 கப் அவல் அதுவும் போட்டவொன்னே நல்லா பொரிஞ்சிரும் அதையும் டக்குன்னு எடுத்துக்கலாம் அவல் பாருங்கள் பொரிஞ்சவொடனே சூப்பராக இருக்குல்ல முந்திரி பருப்பு 1/4 கப் அதையும் வறுத்து சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு 5 பூண்டை நல்லா கல்லில் வச்சு லைட்டாக தட்டிட்டு தோலோடையே தட்டிட்டு அதோட சேர்த்து வறுத்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ரெண்டையும் நல்லா பொறிச்சு நம்ம மிக்சரோடு சேர்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நமக்குள்ள மிக்சர் அடுத்து பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டோன்னா நம்மளுடைய மிக்சர் ரெடி ஆயிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் போய் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ